ஹாய் வெல்கம் டு த ஷோ, பேசுங்க, ரசிக்கலாம். ஸோ சண்டேஸ் வந்தாலே எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாலியான டே, அண்ட் அந்த டே மட்டும்தான் வீட்டில் இருந்து நம்ம எல்லாருமே ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு நாளும் கூட. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டிவி பார்க்கும்போது நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வருதான்னு சர்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்க போகுது, என்னன்றதை பார்த்துடலாம். பேர் என்ன? கௌசல்யா. கௌசல்யா, எங்க இருந்து வரீங்க? வேலப்பஞ்சாவடி. வேலப்பஞ்சாவடி, ஓகே. உங்க பேரு? நவரந்தினி. 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 நவரந்தினி, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பேர் என்ன பண்றீங்க? நான் பிஏ முடிச்சுட்டு எம்ஏ பண்ண போறேன். சூப்பர். ஓகே, இப்போ என்ன டைலாக்னா, ராஜராணியில ஒரு டைலாக் வரும், அந்த டைலாக் தான். அதை நான் எப்படி மாடுலேஷனாக பேசி காட்டுறேன் அதே மாதிரி பேசணும், ஓகேவா? எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னாண்டே வந்து காலர் டியூன் ஒருத்தனை வச்சிருக்கேன்னு சொல்லுவேன். நான் சாஃப்டாக பேசுனா சாக்கடை, கூனா கூண்டா டே, அவ்வளோதான். யாரை பார்த்து காலர் டூன் ஒருத்தனை வச்சுட்டு இருக்கேன்னு என்கிட்டயே சொல்லுவேன். நான் சாஃப்டாக பேசுனா சாக்கடை, கூனா கூவும். இவ்வளோ ஒரு கியூட்டா யாரும் திட்டி நான் பார்த்ததில்ல. சரி, ஓகே, தேங்க்யூ. உங்க பேர் என்ன? ருக்கு. ருக்கு நிஜமாவே ருக்கு? இல்ல இல்ல, அவன் எங்க இருந்து வரீங்க? அடையார். கேன்சர். அடையார், ஓகே. உங்க பேரு? சரவணகுமார். சரவணகுமார், என்ன பண்றீங்க? கேன்சர் ஃபீல்ட்ல வர்க் பண்ணு. ஓ, இங்க தான் வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே. சோ வந்து ஒரு வடி கவுண்டமணியோட டயலாக் ஒண்ணு, ஓகேவா? அத நான் சொல்லி காட்டுறேன், அதே மாடுலேஷன்ல நீங்க சொல்லணும். உன் பேர் என்ன? ருக்கு. ஐயோ, உன் பேர்லயே ஒரு கிக்கு, நீ பாக்குற பார்வையில ஒரு சொக்கு, உன் வயசு 16. ஐயோ, அந்த வயசை டச் பண்ணாத ஆத்தா, அவ்வளவுதான். இப்பவே கண்ண கட்டுது. ஐயோ, உன் பேர் என்ன? ருக்கு. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? ருக்கு. ஐயோ, ஏண்டா என்னைய மாதிரியே அவன் குங்காத்தனமாவே கேக்குறீங்க? அவன் சொன்னதாடா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயையோ, உன் பேர் என்ன? ருக்கு. ஐயோ, அந்த பேர்லயே ஒரு கிக்கு. ஐயோ, அந்த பேர்லயே ஒரு கிக்கு. இவ்வளவு விவரமா பேசுதே தம்பி. யாரு நீ பாக்குற பாக்குற பார்வையில போயிட்டாங்க போல. சரி, நல்லா ட்ரை பண்ணீங்க, தேங்க்யூ. உங்க பேர் சொல்லுங்க. ராதா. ராதா, எங்க இருந்து வரீங்க? வேளச்சேரி. வேளச்சேரி. உங்க பேரு? விஜயகுமாரி. விஜயகுமாரி, ஓகே. ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறீங்களா? ஃப்ரெண்ட்ஸா? எஸ். ஓகே, இப்போ என்ன டைலாக்னா, நீங்கள் ஒரு மொபைலுக்கு ஒரு 500 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, அடுத்த செகண்ட் 500 ரூபாவும் எடுத்துடுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு கோவம் வரும் பாருங்க. அந்த கோவத்தை இப்போ காட்ட போகிறீங்க. யாரை பார்த்து ரிங் டோன் ஒருத்தனை வச்சிருக்கிறேன்னு சொல்கிறேன். நான் சாஃப்டாக பேசுனா சாக்கடை, கூவுனா கூவண்டா டே, அவ்வளோதான். யாரை பார்த்து ரிங் டோன் ஒருத்தன் ஒருத்தனை வச்சிருக்கேன்னு சொல்லுவேன். நான் சாஃப்டாக பேசுனா சாக்கடை, கூவுனா கூவுண்டா டே, அடி அடி. அக்காவுக்குள்ள இருக்கிறது எல்லாம் அப்படியே வெளியே வருதே. யாரை பார்த்துட்டு ஒருத்தனை ரிங் டவுனில் வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். சாப்பிட்டா பேசுனா சாக்கடை, கூவ கூவுனா கூ கூவுனா கூவண்டா டே. மரியாதை ஊரை விட்டு ஓடிடு. அப்படியே சிரிச்சுட்டே பேசிட்டு போயிட்டாங்க. தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்லுங்க. வர்ஷா. வர்ஷா. உங்கள் பேர்? பவித்ரா. பவித்ரா, என்ன படிக்கிறீங்க ரெண்டு பேரும்? பிகாம். பிகாம் அக்கௌண்டிங். ஸோ நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ராஜாராணி படத்துல இந்த ரிங் டோன் வச்சதுக்காக காசு பிடிச்சிருன்னு சொல்லுவாங்கல்ல ஜெய், நயன்தாரா ஒரு கோவமா ஒரு டைலாக் பேசுவாங்க. யார பார்த்து ரிங் டோன் ஒருத்தனை வச்சிருக்கேன்ற, நான் சாஃப்டா பேசுனா சாக்கடை, கூவுனா கூவண்டா டே, அவ்வளவுதான். பேசுனா கவலையே படாத, நம்மளுக்கு முன்னாடி எவ்வளவு உங்களுடைய 500 ரூபாய் அவன் சுட்டுட்டான், அப்ப எவ்வளவு கோவம் வரும் அப்படி திரும்பி வசலண்டா ஒன்னுரா? ஆமா, கோவம். யார பார்த்து வெச்சு பல்லு சிரிச்சிட்டு சொல்லுறாரு காலர் டியூன். யார பார்த்துட்டா காலர் டியூனை வெச்சுன இருக்கேன்னு சொல்ற, நான் சாஃப்டா பேசினா சாக்கடை, சாக்கடை கூவுனா கூவுனா
குயிலா நீங்க வாங்க ட்ரை ட்ரை பண்ணுங்க வாங்க யார பார்த்து காலர் டியூன் ஒருத்தர வெச்சிருக்கேன்னு சொல்றேன் மாப்பிள்ளைக்கு வெந்த புண்ணுல ஸ்க்ரூ டிரைவர் விட்ட மாதிரி ஆயிடுமே நீ சாதாரணமா சிரிச்சுட்டு பேசினாலே அப்படிதான் இருக்கு. ஓகே தேங்க்யூ. உங்க பேர் சொல்லுங்க. தனுஷா. தனுஷா என்ன படிக்கிறீங்க? எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ் வாவ். நீங்க? ராகினி தேவி. நீங்க? பிரீத்தி. எல்லாருமே எம்பிபிஎஸ் தானா? சூப்பர். ஓ ஸோ ஸ்டடீஸ் டைம் போயிட்டு இப்படி வெளியே ஜாலியாக வரீங்க. ஓகே என்ன டைலாக்னா ராஜநாரணி படத்தில் கோமா பேசுகிற ஒரு டைலாக் ஹீரோயின் என்னென்னா யாரை பார்த்து காலர் டியூன் ஒருத்தனை வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் நான் பேசுனா நான் சாஃப்டாக பேசுனா சாக்கட கூவுனா கூவண்டா அவ்வளோதான். யாரை பார்த்து காலர் டியூன் ஒருத்தனை வச்சிருக்கேன்னு சொல்கிறேன் நான் சாஃப்டாக பேசுனா கூவும் கூவுனா சாஃப்டாக பேசினாலே கூவமா? ஒன் மர் உங்கள் பேர் சொல்லுங்கள். பார்த்தசாரதி. பார்த்தசாரதி ஓகே என்ன ஒர்க் பண்ணுறீங்களா? ரிட்டையர்மெண்ட் கன்சல்டன்ட். கன்சல்டன்ட் ஓகே சூப்பர். ஒரு கவுண்டமணி டைலாக் நிறைய கவுண்டமணி காமெடிஸ்லாம் பார்த்துருப்பீங்களே. கவுண்டமணி வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு உன் பேர் என்ன? ருக்கு. ஐயோ உன்னுடைய பேர்லேயே ஒரு கிக்கு, நீ பார்க்குற பார்வையில் ஒரு சொக்கு, அவ்வளோதான். ஓகே ட்ரை பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். ஓகே ரெடி கேளுங்க. உங்கள் பேர் என்ன? ருக்கு. ஐயோ உங்கள் பேர் உங்கள் பார்வையிலேயே ஒரு லுக்கு, உங்க பேர்லயே ஒரு கிக்கு. உங்க ஃபீலிங் சார் புரியல சார். ரெடி. உங்க பேர் என்ன? ருக்கு. ஐயோ உங்க பார்வையிலேயே ஒரு கிக்கு, உங்க பேர்லயே ஒரு லுக்கு. இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வையின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே ஆக மட்டும் அப்படி இப்படின்னு கரெக்ட் பண்ணிட்டீங்க, நல்லா ட்ரை பண்ணீங்க, தேங்க்யூ. அடுத்த ரெண்டு குட்டீஸ் வந்து பேசுறேன்னு இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்காங்க. உங்க பேர் என்ன? தியா. இனியா. தியா. தியா என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட். உங்க பேரு? இனியா. இனியா ஓகே. நீங்க என்ன படிக்கிறீங்க? ஃபோர்த். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். ராஜாராணி படம் பாத்துக்கிங்களா? ஆ சரி இப்போ நான் சொல்ற டயலாக் சொல்லு. ஓகேவா? யாரை பார்த்து காலர் டியூன் வச்சிருக்கேன்னு சொல்ற நான் சாஃப்டா பேசினா சாக்கட கூவுனா கூவண்டா அவ்வளவுதான். ஓகே யாரை பார்த்து நாக் டியூன் வச்சிருக்கேன் நான் சாஃப்டா பேசினா சாக்கட நான் கூவுனா கூவட. டைரக்டர் சார் இப்படி வாங்க சார், குழப்பி விட்டானுங்க சார். எங்க சொல்ல கோமா சொல்ல நான் சாஃப்டா பேசினா சாக்கட கூவுனா கூவண்டா. டோய் நான் சாஃப்டா பேசினா சாக்கட கூவு கூவு கூ பேசினா கூவடடா. டோய் கியூட்டா சொன்னீங்க. தேங்க்யூ. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிரகாசம். பிரகாசம் ஓகே. எங்க இருந்து வரீங்க? நான் வந்து சாம்பர் சேர்ந்து வரோம். உங்க பேரு? யாஸ்மின். யாஸ்மின் ஓகே. இப்போ என்ன டைலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டமணியோட டைலாக். நீங்கள் என்கிட்ட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ருக்குன்னு சொல்லுவேன். சரிங்க. ஐயோ உன் பேர்லேயே ஒரு கிக்கு, நீ பார்க்குற பார்வையில் ஒரு சொக்கு. வயசு என்னன்னு கேட்கணும். 16 சொல்லுவேன். ஐயோ அந்த 16 டச் பண்ணிடாத ஆத்தா, அந்த கவுண்டமணி சொல்கிற மாதிரி. ஓகே ரெடி. மாமா பேர் என்னம்மா? ருக்கு. ஐயோ உன் பேர்லேயே ஒரு கிக்கு, உன் பேர் ஒரு கொக்கி. வயசு என்னம்மா? 16. ஐயோ 16. அந்த 16 அந்த 16 டச் பண்ணாதம்மா. சொல்லி கொடுத்தது ஐயோ. எஸ் ஓகே நல்லா ட்ரை பண்ணுங்க. ராஜேந்திரா பார்க்கவே முடியல. நான் உன் மூஞ்ச சொன்னேன். நல்ல ஜோக்கு தானே, சிரிக்காம இருக்கிறான். ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறியோ? நீ தான்டா இன்னைக்கு பேஷண்ட் ஆஃப் த டே. மிஸ்டர் கார்த்திக் வாங்க உட்காருங்க. பவுடர் அடிக்காமையே பளிச்சுன்னு ஒரு மூஞ்சி, இதை வச்சுன்னு பப்புல நுழைஞ்சாலே ஈஸியாக 10 பொண்ணுங்களை உஷார் பண்ணலாம். அங்கே போகாம இங்கே வந்து ஏன்பா பாவமாக உட்காந்துக்கிட்டு இருக்க? பிரச்சனை டாக்டர், நிறையா பிரச்சனை. ம், நீங்கள் தான் என் மண்டையில் இருக்க மெமரி எப்படியாவது எரேஸ் பண்ணும் டாக்டர். ஏன்பா உன் மண்டை நான் பென் டிரைவா டப்புன்னு சொல்லி எரேஸ் பண்ணுறதுக்கு முதல்ல உன் பிரச்சனை என்னன்றது சொல்லு. ஒரு குலோப் ஜாமுன் கொடுங்க. ரசகுல்லா குலோப் ஜாமுன்.
இதுல குளோப் ஜாம்ல வேணும் ரசகுல்லாவே கொடுத்துருங்க ரசகுல்லா ஏய் குளோப் ஜாம் தலைவா படுத்துக்கிற டிக்கெட் ஏய் இல்ல இல்ல தல தல ஆரம்பம் ஆரம்பம் இல்ல இல்ல தலைவா படுத்துக்கே கொடுத்துருங்க ஐயோ வேணாங்க வேணாங்க ஆரம்பமே கொடுத்துருங்க ஆ கார்னர் உங்களுக்கு என்னதா வேணும் ம் ஃபைனலா சரி தலைவா கொடுத்துருங்க ஆரம்பம் 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 அடங்கோய சிக்கமக்கா புரியுதா டாக்டர் என் பிரச்சனை Your brain is in a skeptical stage. அதுவா இதுவா அங்கே போகலாமா இங்கே போகலாமா இப்படி நம்மளையும் குழப்பிக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்களும் குழப்பிற டபுள் மைண்ட் மண்டை இப்போ இதுக்கு என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி உன் ஃபேமிலி பற்றின டீட்டெயில் கொஞ்சம் சொல்லு ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எதுக்கு டாக்டர் தீபாவளி எல்லாரும் துணி எடுத்து கொடுக்குறதுக்கு நேர்களே சண்டே ஃபுல்லாக என்டர்டெயினான ஒரு நிகழ்ச்சி பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் இதே மாதிரி அடுத்த வாரம் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறதுக்கும் பாய் ஃப்ரம் சுபானா